கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இந்த நாளிலே இந்த டிவோஷன் மூலமாக உங்கள் வீடுகளில் வந்து உங்களை சந்திப்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். தேவனோட ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இந்த நாளுக்குரிய ஆச்சரியமான தேவ வசனத்தை பார்ப்போம், வாருங்கள். ரோமரின் புஸ்தகம் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அன்பான தேவ ஜனமே, ஆண்டு சொல்லுகிறார், யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது அவருடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது, அப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் கருதப்படுகிறோம். இந்த தேவன் எப்படியெல்லாம் நம்மை நடத்துகிறார் என்று பார்ப்போம். மத்தேயு 4:1 நாம் பார்க்கலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரால் அவர் வழிநடத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கலாம். வனாந்திரம் எதற்கு? ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணுவதற்கு. பரலோகத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளை ஒரு ப்ரூவ் பண்ண போகிறான், அவன் ஜெயிப்பான் என்று சொல்லி. உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் எவ்வளோ சோதனைகள் வரலாம், அது எதுக்கு தெரியுமா? பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது, நீங்கள் ஜெயிப்பீங்களா இல்லையான்ட்டு. அப்போ ஜெயிச்சிட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், பார்த்தீங்களா அவங்க ஜெயிச்சிட்டாங்க என்று சொல்லி அவர் சொல்லுவார். உங்களை உருவாக்குவதற்கு வனாந்திரம் பயன்படுகிறது. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நீங்கள் ஜெயமெடுப்பதற்கு இந்த வனாந்திரத்தை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிறார். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் வெற்றி சிறந்தார். பின்பதாக அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்து வெற்றிகரமாக அவர் நடத்தினார். பாருங்கள், ரெண்டாவது ஆபிரகாமிடம் ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 12:1 அவர் சொன்னார், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அவர் சொல்லுகிறார். ஓம் வீட்டை விட்டுட்டு ஒரு இடத்தை காண்பிப்பேன், அங்கு போ என்று சொல்லுகிறார். அவருடைய தகப்பனாருடைய வீட்டில் அவருக்கு யாவும் கிடைத்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதை விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ கிளம்பி போ என்று அவர் சொன்னார், புறப்பட்டு போ என்று அவர் சொன்னார். அதை கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து, ஆண்டவரால் வழிநடத்தப்பட்ட அந்த ஆபிரகாம் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்பட்டார். நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்கள். அவர் சொல்லுவதையெல்லாம் கேட்டு நாம் அதை செய்யும் பொழுது, மூன்றாவது, நீங்கள் எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும், என் வாழ்வில் செல்ல வேண்டிய பாதை யாவும் எனக்கு வாய்க்க மாட்டேங்குதே, எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 24:48 நாம் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வேலைக்காரனை, ஈசாக்குக்கு ஒரு நல்ல மணப்பெண்ணை கண்டடைவதற்காக பார்ப்பதற்காக ஆபிரகாம் அவரை அனுப்பியிருந்தார். அந்த வேலைக்காரனை, எலியாசார் என்ற அந்த வேலைக்காரனை ஆண்டவர் நேர் வழியில் அவர் நடத்தினார். குறுகலான பாதையில், ஒரு முற்கல் கற்கள் நிறைந்த பாதையில் அல்ல, நேர் வழியில் அவர் நடத்தினார். ஈஸியான வழியில் அவர் நடத்தினார். அருமையாய் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். அதே போல உங்களையும் ஆண்டவர் நேர் வழியில் நடத்தி உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவஜனமே, அதில் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்துவார். நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு போ என்று அவர் சொல்லுவார். நீங்கள் போகிற அந்த பாதையை அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணி அந்த வழியை அவர் உங்களுக்கு ஆசுவத்து கொடுப்பார் என்று நாம் பார்த்தோம் அல்லவா. நாம் ஜெபிப்போம். வாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, வனாந்திரத்தில் எங்களை வழி நடத்துகிற தேவன் அல்லவா அப்பா, எங்களுடைய காரியங்களை நீர் பார்க்கிற தேவன் அல்லவா, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அல்லவா. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து கொண்டிருக்கலாம் அப்பா, அந்த பாதையில் உம்மை அவர்கள் கண்டடையட்டும். ஆண்டவரே, இவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனை ஆபிரகாமிடம் நீ சொன்னதின்படி இவங்களோடும் பேசுவீர். ஆண்டவரே அப்பா, இவங்க போகிற வழியை நீர் ஆசுவத்து காரியங்களை வாய்க்க பண்ணுவீர். ஆண்டவரே, ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் எங்கள் பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இணைய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் பாசமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.